தமிழகத்தில் மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் நாளை நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கிறார் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நடைபெறும் பல்வேறு பணிகளுக்கு அமைச்சர் எல் முருகன் அடிக்கல் நாட்டுகிறார் இதன் பின்னர் ஈரோடு செல்லும் அமைச்சர் எல் முருகன் சித்தோட்டில் உள்ள ஆவின் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார் ஈரோடு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் அவர் அது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் பின்னர் பெருந்துறையை அடுத்துள்ள பச்சக்கொண்டன் பாளையத்தில் மத்திய அரசின் தேசிய பால்வள மேம்பாடு திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் தொகுப்பு பால் குளிரகத்தையும் அமைச்சர் பார்வையிடுகிறார்